எல்லாருக்கும் வணக்கம். நீங்கள் பார்த்துட்ருக்கிறது எலகன் தமிழ் பியூட்டி டிப்ஸ். இந்த வீடியோவில் வந்து டாக்டர் ஷர்மிகாவோட ஆறுமுகம் ஃபேஸ் பேக் பற்றி பார்க்க போகிறோம். இந்த ஃபேஸ் பேக்கில் என்னென்ன இன்க்ரீடியன்ட்லாம் யூஸ் பண்ணியிருக்காங்க, இந்த இன்க்ரீடியன்ட்னால நமக்கு என்ன பெனிஃபிட், இந்த ஃபேஸ் பேக் எப்படி யூஸ் பண்ணணும் அப்படின்ற எல்லா டீட்டெயிலுமே நம்ம ஃபுல்லாக பார்க்க போகிறோம். இந்த ஃபேஸ் பேக்கில் வந்து ஒரு ஆறு வகையான இன்க்ரீடியன்ட் வந்து யூஸ் பண்ணியிருக்காங்க, அதனால இதுக்கு வந்து ஆறுமுகம் ஃபேஸ் பேக் அப்படின்னு பேர் வச்சுருக்காங்க. இதில் என்னென்ன இன்க்ரீடியன்ட்லாம் யூஸ் பண்ணியிருக்காங்க அப்படின்னா, ஆலிவேரா பவுடர், குப்பைமேனி பவுடர், ஆவாரம்பூ பவுடர், துளசி பவுடர், ரோஸ் பெட்டல் பவுடர், ஓரிதழ் தாமரையோட பவுடர். இந்த ஆலிவேரா பவுடர் வந்து யூஸ் பண்ணுறதுனால நமக்கு என்ன பெனிஃபிட் அப்படின்னா, இந்த ஆலிவேரா வந்து நம்ம ஸ்கின் டிசீஸ் எல்லாத்தையுமே நல்லா க்யூர் பண்ணும், ஸ்கின்னுக்கு வந்து ஒரு நல்ல நரேஷ்மெண்ட் வந்து கொடுக்கும், ஸ்கின்னை வந்து நல்லா ஹெல்த்தியாக வச்சுக்கிறதுக்கு இது ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும். நெக்ஸ்ட்டு வந்து குப்பைமேனியுமே வந்து நம்ம ஸ்கின்ல இருக்க அந்த அலர்ஜியில் ஸ்கின் இன்ஃபெக்ஷன்லாம் ஆகுதுல்ல, இந்த மாதிரி ஸ்கின் டிசீஸ் எல்லாத்தையுமே வந்து க்யூர் பண்ணுறதுக்கு குப்பைமேனி வந்து ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும். குப்பைமேனியில் வந்து ஆன்டி இன்ஃப்ளமேட்ரி, ஆன்டி பேக்டீரியல் ப்ராப்பர்ட்டிஸ்லாம் நிறையா இருக்குது, இதுவுமே நம்ம ஸ்கின் டிசீஸ் வராமல் நம்ம பாதுகாத்துக்கும். நெக்ஸ்ட் வந்து ஆவாரம்பூ. ஆவாரம்பூ வந்து நம்ம ஸ்கின்னை வந்து நல்லா ஹைட்ரேட்டராக வச்சுக்கும், நம்ம பிளட் சர்க்குலேஷனை வந்து நல்லா இம்ப்ரூவ் பண்ணும். பிளட் சர்க்குலேஷன் நல்லா ஆகுறதுனால என்ன ஆகும்னா, நம்ம ஃபேஸில் இருக்க டெட் செல்ஸ்லாம் இருக்குல்ல அது எல்லாமே ரிமூவ் ஆயிரும். அதுக்கடுத்து வந்து துளசி. துளசிலையுமே ஆன்டி இன்ஃப்ளமேட்ரி, ஆன்டி ஃபங்கல் இதெல்லாம் வந்து நிறையா இருக்குது ப்ராப்பர்ட்டிஸு, இதுவுமே நம்ம ஸ்கின் டிசீஸு, பிம்பிள்ஸ் இந்த மாதிரிலாம் இருக்குல்ல இதெல்லாம் வராமல் நல்லாவே தடுக்கும். அது மட்டும் இல்லாமல் துளசி வந்து ஒரு நல்ல ஸ்ட்ரெஸ் ரிலீஃபர், அதனால நம்மளுக்கு பாடியில் இருக்க ஸ்ட்ரெஸ்ஸும் வந்து நல்லா ரெடியூஸ் ஆகும். நெக்ஸ்ட் வந்து ரோஸ் பெட்டல் பவுடர். ரோஸ் பெட்டல்ஸ் எப்பயுமே வந்து ஒரு நல்ல ஒரு கூலண்ட் ஏஜென்ட்டு, நம்ம ஸ்கின்னை வந்து நல்லா க்ளோ கொடுக்குறதுக்கு, பிரைட்டன் பண்ணி கொடுக்குறதுக்கு ரோஸ் பெட்டல் பவுடர் வந்து ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும். அடுத்து வந்து ஓரிதழ் தாமரையோட பவுடர். இந்த ஓரிதழ் தாமரையோட பவுடருமே வந்து ஸ்ட்ரெஸ்ஸை வந்து நல்லா ரெடியூஸ் பண்ணும், நம்ம மசில்ஸுக்கு வந்து ஒரு காம்னஸ் கொடுக்கும், பிளட் சர்க்குலேஷனை வந்து இம்ப்ரூவ் பண்ணும், அதுவுமே நம்ம ஃபேஸில் இருக்க அந்த டிஸ்டல்ஸை ஃபுல்லுமே ரிமூவ் பண்ணி ஒரு நல்ல பிரைட்டன் லுக்கு கொடுக்கும். இந்த ஃபேஸ் பேக்கை வந்து எப்படி செய்யணும் அப்படின்னா, வந்து இப்போ நான் சொன்னேன் இந்த ஆறு இன்க்ரீடியன்ட்டு, இந்த ஆறு இன்க்ரீடியன்ட்டுமே வந்து ஈக்குவல் குவான்டிட்டி எடுத்து நல்லா மிக்ஸ் பண்ணிக்கணும். மிக்ஸ் பண்ணிட்டு ஒரு ஸ்பூன், இல்லை உங்களுக்கு எந்த குவான்டிட்டி அளவுக்கு தேவையோ ஒரு ரெண்டு ஸ்பூன் அந்த அளவுக்கு மட்டும் எடுத்துட்டு, நார்மல் வாட்டர் இருக்குல்ல அதை மிக்ஸ் பண்ணி பேஸ்ட் மாதிரி ரெடி பண்ணியும் நீங்கள் அப்ளை பண்ணலாம். அப்படி இல்லை வேறு ஏதாவது ஸ்பெஷல் இன்க்ரீடியன்ட் வந்து அதோட ஆட் பண்ணிக்கிறேன் லிக்யூட் அப்படின்னு நீங்கள் நினச்சிங்கன்னா, நீங்கள் ட்ரை ஸ்கின்னாக இருந்தீங்கன்னா கர்டு வந்து ஆட் பண்ணிக்கோங்க. நீங்கள் வந்து இப்போ ஆயில் ஸ்கின்னாக இருக்கீங்க அப்படின்னா வந்து மில்க் வந்து இதோட ஆட் பண்ணிக்கோங்க, ஆட் பண்ணி பேஸ்ட் மாதிரி கிரியேட் பண்ணிக்கோங்க. இல்லை எதுவுமே வேண்டாம் அப்படின்னா நார்மல் வாட்டர் கூட நீங்கள் ஆட் பண்ணிக்கலாம், ஒன்றும் பிரச்சனை இல்லை. நார்மல் வாட்டர் கூட ஆட் பண்ணிவிட்டு அந்த பேஸ்ட் கன்சிஸ்டன்சியில் இருக்கும்ல அதை வந்து உங்கள் ஃபேஸ் ஃபுல்லும் அப்புறம் நெக்கும் அப்ளை பண்ணிடுங்க. இந்த ஃபேஸ் பேக்னு இல்லை, எந்த ஃபேஸ் பேக் போட்டாலும் ஃபேஸ் அண்ட் நெக் வந்து அப்ளை பண்ணுங்கள். அப்போ தான் உங்களுக்கு வந்து ஒரு ஈவன் ஸ்கின் டோன் வந்து கிடைக்கும். அப்ளை பண்ணிவிட்டு ஒரு 15 to 20 minutes அதை அப்படியே வந்து ட்ரை ஆக விட்டுருங்க. ட்ரை ஆன பிறகு வந்து நார்மல் வாட்டர் இருக்குல்ல அதில் வந்து நீங்கள் ஃபேஸை வந்து வாஷ் பண்ணிடுங்க. இந்த ஃபேஸ் பேக் வந்து வீக்லி ட்வைஸ் வந்து நீங்கள் யூஸ் பண்ணுங்கள், உங்களுக்கு ஒரு நல்ல பெஸ்ட் ரிசல்ட் வந்து இது கொடுக்கும். இந்த ஃபேஸ் பேக்கை வந்து போட போகிறீங்க அப்படின்னா வந்து ஃபஸ்ட்டு வந்து பேட்ச் டெஸ்ட் பண்ணி பார்த்துக்கோங்க, பண்ணிவிட்டு உங்கள் ஸ்கின்னுக்கு ஒத்துக்குதா அப்படின்னு பார்த்துட்டு அதுக்கப்புறம் வந்து இந்த ஃபேஸ் பேக் வந்து யூஸ் பண்ணுங்க. இதில் வந்து துளசி போட்டிருக்கனால உங்கள் ஃபேஸுக்கு வந்து லேசாக எரிச்சல் கொடுக்குறக்கு ஒரு வாய்ப்பு இருக்குது. அப்படி உங்களுக்கு ஸ்கின் வந்து அது எரிச்சலாகுது உங்களுக்கு வேணாம் அப்படின்னு நினச்சிங்கன்னா துளசியை ஸ்கிப் பண்ணிடுங்க. இதில் கொடுத்துருக்க அந்த ஆறு இன்க்ரீடியன்ட்ல ஏதாவது ஒன்று வந்து உங்களுக்கு சேராது, அலர்ஜி தரும் அப்படின்ற மாதிரி இன்க்ரீடியன்ட் இருந்தால் அந்த இன்க்ரீடியன்ட்டுமே நீங்கள் ஸ்கிப் பண்ணிவிட்டு மற்ற எல்லாத்தையுமே கலந்து ஃபேஸ் பேக்காக நீங்கள் வந்து யூஸ் பண்ணுங்கள். இந்த ஃபேஸ் பேக்கை யூஸ் பண்ணையில் உங்கள் ஃபேஸில் இருக்க டெட் செல்ஸ் ஃபுல்லும் நல்லா ரிமூவ் ஆகி ஸ்கின்னுக்கு ஒரு நல்ல பிரைட் அண்ட் க்ளோ அண்ட் லுக்கு வந்து கிடைக்கும். யூஸ் பண்ணி பார்த்துட்டு உங்களோட ஃபீட்பேக்கை கீழே கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள். இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், மறக்காமல் எங்கள் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். இதே மாதிரி வேறு என்னென்ன வீடியோ வேணும், உங்களுக்கு என்னென்ன டீட்டெயில் வேணுமோ அதெல்லாம் கீழே கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள். உங்களோட எல்லா க்வெஸ்சன்ஸுமே நாங்கள் ஆன்சர் பண்ண ட்ரை பண்ணுறோம். தேங்க்யூ.